ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இது குழா புட்டும் கடலைக்கறியும். உங்ககிட்ட இந்த புட்டு பண்ணுறதுக்கான பாத்திரம் இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை, எங்ககிட்ட புட்டு பாத்திரம் இல்லை அப்படின்னா, நார்மலாக நம்ம எப்படி இட்லி பண்ணுறோம் இல்லைங்களா, அதே மாதிரியே நம்ம இட்லி பண்ணையில் தட்டு போட்டு அது மேலே ஈர துணியை போட்டு இந்த புட்டு மாவை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி நம்ம இட்லி பானையிலையும் வேக வச்சு ரெடி பண்ணிக்கலாம். கடலைக்கறி பண்ணுறதுக்கு 8 மணி நேரம் முன்னாடியே கருப்பு சுண்டலை ஊற வச்சிடணும். அதுக்கப்புறமேட்டு ஊறுன கருப்பு சுண்டலை குக்கரில் போட்டு 8 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் வெள்ளரிசி புட்டு தான் பண்ணுறேன். இது கடையில் வாங்கின புட்டு பொடி தான். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு 1 கால் மணி நேரம் நம்ம வச்சுருவோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் புட்டு பண்ணுறீங்க அப்படின்னா தண்ணி சேர்க்கும்போது பார்த்து சேர்த்துக்கோங்க. மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும். பிடி கொழுக்கட்டை நம்ம பிடிப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த பதத்துக்கு தண்ணி சேர்க்கக்கூடாது, உதிரி உதிரியாக தான் சேர்க்கணும். இப்போ வந்துட்டு நான் மாவு ரெடி பண்ணிட்டேன் புட்டுக்கு, அதை ஒரு சைடு வச்சிடலாம். வெங்காயம், தக்காளி, தேங்காய், இதில் நான் மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, சுண்டல் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 4 பேர்த்துக்கு உண்டான அளவு தான் நான் செய்ய போகிறேன். 1/2 மூடி தேங்காய் எடுத்துக்கலாம். இதில் மிளகு, 2 பட்டை, 2 லவங்கம் சேர்த்து மிக்சியில் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்தாச்சு, தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு, உளுந்து, கொஞ்சம் ஜீரகம் தாளிக்கிறதுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த தாளிப்பு எல்லாமே பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமேட்டு இது கூடவே கருவேப்பிலை, 1 வெங்காயம், 1 தக்காளி சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கட்டும். இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது நல்லா வணங்கிருச்சு. மிளகாத்தூள், மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். வேக வச்சு வச்சிருக்க கருப்பு சுண்டல் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தேங்காய் அரைச்சி வச்சிருக்க விழுதை சேர்த்தலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம், உப்பு சேர்த்துக்கலாம், அவ்வளோதாங்க. நல்ல குழம்பு கொதிச்சு வரணும், அவ்வளோதான். அப்படியே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 1-20 நிமிஷம் நம்ம விட்டுட்டோம்னா குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இதில் எந்த மசாலா, குழம்பு பொடி எதுவுமே நான் சேர்க்கல, வெறும் மிளகாத்தூள், மல்லித்தூள் மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க. 20 மினிட்ஸ் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கடலைக்கறி ரெடி. நம்ம எப்படிங்க இட்லி பாத்திரத்தில் இட்லி நம்ம வேக வைக்கிறோம், அதே மெத்தட் தான், ஸ்டீமிங் மெத்தடில் தான் நம்ம புட்டு பண்ணுறோம். சிலிண்டரோட அடிப்பகுதியில் ஒரு சின்ன கிளாத்தை நான் சுற்றி வச்சுருக்கேன். இந்த பிளேட்டை ஃபஸ்ட்டு நம்ம கரெக்டாக பிளேஸ் பண்ணிக்கணும், இல்லைன்னா புட்டு வெளியில் வந்துடும். ஃபஸ்ட்டு தேங்காய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டு அரிசி மாவை சிலிண்டரில் போட ஆரம்பிச்சிடலாம். இந்த சிலிண்டரில் நம்ம அரிசி மாவை ஃபில் பண்ணும்போது 1/4 வாசிக்கு கொஞ்சம் மேலே வந்தால் போதும், ரொம்ப ஃபுல்லாக போடக்கூடாது. அதே மாதிரி அமுக்கி அமுக்கியும் போடக்கூடாது, ஏன்னா ஸ்டீம் வந்துட்டு இந்த சிலிண்டர் வழியாக பாஸ் ஆகி வெளியில் வராது. இப்படி தான் போடணும், ரொம்ப உள்ளே போட்டு அமுக்கக்கூடாது மாவை. அவ்வளோதாங்க. இப்போ கேப் போட்டு மூடி அடுப்பில் வச்சிடலாம். இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா ஹோல் இருக்கும், இது வழியாக தான் ஸ்டீம் உங்களுக்கு வெளியில் வரும். ஸ்டீம் வெளியில் வரலைன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அப்படியே விட்டுட்டிங்கன்னா கேப் கழுந்து உள்ளே இருக்க மாவு வெளியில் வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ரொம்ப ஃபுல்லாகவும் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு புட்டை வேக வைங்க. 5 நிமிஷம் வேக வச்சிங்கனாவே போதும். இந்த புட்டு பாத்திரத்தில் அடியில் 1/4 வாசி அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன்.
தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமேட்டு இந்த சிலிண்டரை நான் மேலே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க, 5 மினிட்ஸ் கழித்து ஸ்டீம் வர ஆரம்பிச்சிருச்சு. புட்டையும் நான் எடுத்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக உதிரி உதிரியாக புட்டு வந்திருக்கு பாருங்கள். கடலைக்கறியும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ரெசிபிஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோஸும் பார்க்க முடியும். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.